அமெரிக்காவில் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளான கப்பலில் 22 இந்தியர்கள் 6 நாட்களாக சிக்கி தவித்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து 4,700 கண்டெய்னர்களுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் கடந்த 26 தேதி அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பாலத்தில் மோதியது. இந்த பயங்கர விபத்தில் பாலம் முற்றிலுமாக உடைந்து ஆற்றில் விழுந்தது. பாலத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 985 அடி நீளம் கொண்ட இந்த பிரம்மாண்ட கப்பலின் மீது உடைந்த பாலத்தின் இரும்பு பாகங்கள் விழுந்தன. கப்பலை சுற்றி இரும்பு பாகங்கள் சூழ்ந்திருப்பதால் அவற்றை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கப்பலில் உள்ள 22 இந்தியர்கள் 6 நாட்களாக வெளி உலக தொடர்பின்றி தவித்து வருகின்றனர்.